மீண்டும் ஒரு உற்சாகமான காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். T20 உலகக்கண்ண தொடரிலே விளையாட போகும் நியூசிலாந்து அணியை பற்றி இந்த காணொலியிலே நாங்கள் கலந்துரையாடுவதற்கு தயாராக இருக்கின்றோம். என்றும் கூட வளர்ந்து வரும் ஆங்கில கிரிக்கெட் வர்ணனையாளர் சமீர் யூனுஸ் இணைந்திருக்கின்றார் நிகழ்ச்சிக்குள். அவர்களை வரவேற்றுக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம், குட் மார்னிங். வலைக்கம் அஸ்ஸலாம், வணக்கம், குட் மார்னிங். முதலாவதாக T20 உலகக்கண்ண தொடரிலே விளையாட போகும் அணியை அறிவித்தது நியூசிலாந்து. நியூசிலாந்து அணியை பற்றி உங்களுடைய பார்வை. நியூசிலாந்து நாங்கள் பார்த்தோம், ஐசிசி ODI T20 ODI வேர்ல்ட் கப்பில் ரன்னர்ஸ் அப்பாக இருந்தாங்க. மிச்சம் தே கேம் வெரி க்ளோஸ் டு வினிங். அது அந்த டைமில் சொல்லியிருக்கலாம், அந்த அன்ஃபேர் ரூல்ஸ், அது அன்ஃபேர் ரூல்ஸாக இருந்துச்சு. இங்கிலாந்து வின் பண்ணது. ஒரு நாளும் நியூசிலாண்டை எப்பவும் டிஸ்கவுண்ட் பண்ணக்கூடாது. அவங்க ஸ்பெஷலி ஐசிசி டோர்னமெண்ட்ஸில், வேர்ல்ட் கப் மாதிரி டோர்னமெண்ட்ஸில் கடைசி கட்டம் வரைக்கும் வருவாங்க. யாரும் அவங்கள கணக்கெடுக்கிறதில்ல. ஆனால் அதுதான் பிளாக் கேப்ஸ் என்று சொல்லாமல் டார்க் ஹார்சஸ். எப்பவும் நாங்கள் ஒரு கணக்கெடுக்காத டீம், ஆனாலும் எப்படியாவது வெற்றி கொண்டு அவங்க ஒரு செமிஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துடுவாங்க. T20 அவங்க மிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள சைட் நாங்கள் பார்க்குறோம். கேன் வில்லியம்சன் மாதிரி பிளேயர்ஸ் IPL விளையாடுறாங்க. T20 மிச்சம் சீரீஸ் வெற்றிக்கிறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள சைட் அவங்க வந்து செலக்ட் பண்ணிக்கிற ஸ்குவாட்டை பார்த்தா நல்லா மிக்ஸ் ஒன்று இருக்குது. டாப்பில் நாங்கள் பார்க்குறோம் டாட் ஆஸ்டல், வேறு டெவன் கான்வே, வெரி குட் பேட்ஸ்மேன், ஹார்ட் ஹிட்டிங் பேட்ஸ்மேன். நடுவில் நாங்கள் பார்க்குறோம் கேன் வில்லியம்சன் இருக்கிற அந்த கொஞ்சம் கைட் பண்ணி மிடில் ஓவர்ஸில் பேட் பண்ணுற மாதிரி. ஃபாஸ்ட் போலிங் ஸ்டாக்ஸ் நாங்கள் லக்கி ஃபர்கசன், ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் போலர்ஸ் இந்த வேர்ல்ட், வேறு கைல் ஜேமிசன், இது இவரும் IPL விளையாடுறாரு. இப்போ நியூசிலாண்டை மிச்சம் பிளேயர்ஸ் இப்போ IPL விளையாடிக்கொண்டு இருக்கிற சொட்டி அவங்களும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸோடு கிடைக்குது. இந்த UAE பிச்சஸில் எப்படி போலிங் பேட்டிங் பண்ணணும் என்று நான் நினைக்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரே ஒரு டவுன் சைட் தான் அவங்களோட ஸ்பின்னர்ஸ் மிச்சல் சாண்ட், இஷ் சோதி. அவர் அவங்க ரெண்டு பேரும் இல்லாமல் கிளென் பிலிப்ஸும் இருக்கிறாரு. அந்த மூணு பேர் இல்லாமல் அவங்களுக்கு ஸ்பின் ஸ்டாக்ஸ் கொஞ்சம் வீக்காக இருக்குது. இவங்க ரெண்டு பேர் மேலே தான் டிபெண்ட் ஆகும். ஆனால் இவங்க ரெண்டு பேரும் நாங்கள் பார்க்குறோம் IPL இல்லை. பட் UAE பிச்சஸில் எப்படி போல் பண்ணணும் என்று அவங்களுக்கு ஒரு டைம், ஒரு தடுமாற்றம் இருக்கும், தடுமாற்றம் இருக்கும். அவங்களுக்கு அதை அதை லேர்ன் பண்ணதுக்கு டைம் போகும். அங்கே ஒரு வீக்லி தான் எனக்கு விளங்குற மாதிரி இருக்குது. நான் நினைக்கிற மாதிரி ஆப்போசிஷன் டீம்ஸ் வந்து அதை தான் அட்டாக் பண்ணுவாங்க, அவங்களோட ஸ்பின்னர்ஸ் அட்டாக் பண்ணுவாங்க. நியூசிலாந்து அணியின் பலவீனம் அவர்களுடைய சுழல் பந்து வீச்சாளர்களுக்கு ஐக்கிய அரபு அமீரக ஆடுகளங்களிலே அனுபவம் போதாது என்பதுதான் சமீர் யூனுஸின் கருத்து. அடுத்ததாக சொல்லுங்கள், ராஸ் டெய்லர் அணியில் இல்லாமல் இருப்பதை பற்றி உங்களுடைய கருத்து. அது உண்மையான ரியலி குட் க்வெஸ்சன். மிச்சம் பேர் கேட்டுக்கிறாங்க, அவர் மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் ஏன் இந்த ஸ்குவாட்ல இல்லை. ஐ திங்க் ஸ்ரீலங்கா மாதிரி தான் மிச்சம் அணிகள் இப்போ பார்க்குறாங்க. யங்ஸ்டர்ஸ் தான் இந்த T20 வேர்ல்ட் கப்பில் போடுறதுக்கு. ராஸ் டெய்லர் வந்து அவர் வயசாக இருந்தாலும் அவர் ஃபிட் பிளேயர், ஹி கேன் ஸ்டில் ரன் அரவுண்ட், மிச்சம் ரன்ஸ் அவர் ஃபெயில் ஆகிறத விட ஒரு யங்ஸ்டருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறது இட்ஸ் மச் மோர் வர்த் இட். நான் நினைக்கிற மாதிரி தான் திங்கிங்காக இருக்கும். ஆனால் நான் சொன்ன மாதிரி எங்களுக்கு சொல்ல கஷ்டம், ஏன்னா அவங்க பண்ணுற ரீசர்ச், அவங்க டீப் நினச்சி பேட்ஸ்மேன் இருக்கிற ஃபார்மை பார்ப்பாங்க, நெட்ஸில் எப்படி விளையாடுறாரு பார்ப்பாங்க, ரீசெண்ட் ரெக்கார்ட்ஸை பார்ப்பாங்க, ஏஷியாவில் இவர் எப்படி விளையாடுகிறாரு, அவர்ட் என்ன ரெக்கார்ட்ஸ் பார்ப்பாங்க, அதெல்லாம் பார்த்து தான் செலக்ட் பண்ணுறது. ஆனாலும் நீங்கள் சொன்ன மாதிரி அவர்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு அசக்தியாக. நியூசிலாந்து அணியில் இன்ன இன்ன வீரர்கள் உலக கிண்ணத்திலே சாதிப்பார்கள் அப்படி என்று சொன்னால் நீங்கள் சொல்லக்கூடிய வீரர்கள் யார்? டெவன் கான்வே, அவர் நல்ல பேட் பண்ணு. நாங்கள் கொஞ்சம் தான் அவரை T20 இன்னிங்ஸை பார்த்துருக்கோம். நான் நினைக்கிற மாதிரி அவர் டாப் ஆஃப் தி ஆர்டர், நல்லா பேட் பண்ணுவார். கைல் ஜெமிசன் நாங்கள் பார்க்குறோம் IPL விளையாடுறாரு, நல்ல ஃபாஸ்ட் போலர். அவரும் மிச்சம் லேர்ன் பண்ணுறாரு, ஸ்பெஷலி விராட் கோலி கேப்டன்சி உள்ளுக்கு RCBயில் அவர் மிச்சம் லேர்ன் பண்ணுறாரு, அவரும் நல்லா வருவார். மார்ட்டின் கப்டில் ஐ டோன்ட் திங்க் அவர் ஸ்டார்ட் பண்ணுறார், அவரும் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆள். பட் ஐ ஃபீல் அவங்களோட மெயின் பிளேயராக இருப்பார் கேன் வில்லியம்சன். He will be the most important because அவருக்கு தான் அந்த மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு டாப் ஆர்டரோட ஸ்டார்ட் எடுத்த போகிறோம். மிடில் ஆர்டர்ஸில் அந்த 6-15 ஓவர் மாதிரி கைட் பண்ணி போகிறதுக்கு அவர் நாங்கள் பார்க்குறோம். நேச்சுரலாக ஹார்ட் ஹிட்டர் ஒன்று இல்லை, அந்த மாதிரி பிளேயர் ஒன்று தேவை எல்லாம் டீமில். ஏன்னா எல்லோரும் வந்து ஹார்ட் ஹிட்டிங் பண்ணினா சில வேளை டக்குன்னு அவுட் ஆகலாம், எல்லாட்டையும் பெரிய ஸ்கோர் போகலாம், அது ஒரு ரிஸ்க். அதை சொல்லி இவர் மாதிரி ஒரு பிளேயர் இருக்கத்தானும் கேன் வில்லியம்சன் ஐ ஃபீல் வில் பி த மெயின் பிளேயர் அவங்களுக்கு. நியூசிலாந்து அணி உலக கிண்ணத்திலே எந்த இடத்தை பெறும்? நீங்கள் அப்படி கேட்டால் நீ எல்லாம் சைடு நல்லம் தான், எல்லாம் செமிஃபைனல்ஸ் வர மாதிரி சைடு. ஐ ஃபீல் அவங்க செமிஃபைனல்ஸ் வர்றதுக்கு கஷ்டம். அவங்களோட வீக்னஸ் சுட்டி இல்லை, அடுத்த டீம்ஸ்ட ஸ்ட்ரென்த்ஸ் பார்க்க போகல, அவங்களுக்கு செமிஃபைனல்ஸ் வர்றதுக்கு கஷ்டம். ஸோ மேக்ஸிமம் குரூப் ஸ்டேஜ். ஆ,
நியூசிலாந்து அணிக்கு அரையிறுதி வாய்ப்புகள் சமீருடைய கண்ணோட்டத்திலே இல்லை. பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த அளவில் இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்து கொள்கின்றோம். மீண்டும் நாளைய தினம் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.